சென்னை பூக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திர குமார் ஜெயின். கோவிந்தப்பன் நாயக்கன் தெருவில் கடந்த 25 ஆண்டுகளாக உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தும் ரசாயன பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யும் நிறுவனத்தை இவர் நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று ராஜேந்திரகுமார் ஜெயின் கடைக்கு வந்த நபர் ஊழியரான மனோஜ் என்பவரிடம் தான் கடை உரிமையாளரின் நெருங்கிய நண்பர் என பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்தார். தேநீர் வாங்கி வருமாறு ஊழியர் மனோஜிடம் கூறி அனுப்பிவிட்டு தேநீர் வாங்கி கொண்டு கடைக்கு வருவதற்குள் அந்த நபர் கடையிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. அங்கு கைவரிசை காட்டியது சென்னை, பெங்களூரு, மும்பை போன்ற நகரங்களில் நூதன முறையில் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்த பழைய குற்றவாளி முகமது ஷமீர் என்பதை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கண்டுபிடித்தனர். மும்பை சென்று கொள்ளையன் முகமது ஷமீரை காவல்துறையினர் பிடித்தனர். விசாரணையில் முகமது ஷமீருக்கு 2 மனைவிகள் என்பதும், முதல் மனைவி சம்சியா அஞ்சும் மும்பையிலும், இரண்டாவது மனைவி ஷாருதீன் பெங்களூரிலும் இருக்கும் தகவல் தெரிய வந்தது. தான் ஒவ்வொரு முறை கொள்ளையடிக்கும் பணத்தை முகமது ஷமீர் 2 மனைவிகளுக்கும் மாறி மாறி கொடுத்து வந்ததால் தனிப்படை பெங்களூருக்கும் விரைந்தது. சம்பவத்தன்று நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததும் வாடகை காரில் பெங்களூரு சென்ற ஷமீர் கொள்ளையடித்த பணத்தில் விரைவாக பொருட்கள் வாங்கி குவித்துள்ளான். புது மாருதி ஸ்விஃப்ட் கார் ஒன்றை வாங்குவதற்கு முழு பணம் கொடுத்து முன்பதிவு செய்துள்ளான். தனது 2வது மனைவி ஆசையாக கேட்டதால் 1,35,000 ரூபாய் மதிப்பில் ஃபிரிட்ஜ், 55,000 ரூபாய் மதிப்பில் வாஷிங் மிஷின் மற்றும் 70,000 ரூபாயில் சோஃபா செட் ஆகியவற்றை வாங்கி பெங்களூரு வீட்டில் வைத்துவிட்டு அங்கிருந்து மும்பைக்கு சென்றது தெரிய வந்தது. கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் வாங்கியவை என்பதால் வாஷிங் மிஷின், ஃபிரிட்ஜ், சோஃபா உள்ளிட்ட பொருட்களை சரக்கு லாரி ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்னை கொண்டு வந்துள்ளனர் தனிப்படை போலீசார். தனது மகளின் திருமணத்துக்கு வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையன் கவனத்தை திசை திருப்பி களவாடி சென்றதாக ராஜேந்திரகுமார் ஜெயின் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் கொள்ளையன் வீட்டிலிருந்து உண்மையிலேயே கல்யாண சீர்வரிசை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து கொண்டு வந்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட பொருட்களை எல்லாம் சென்னையில் இறக்கிய போலீசார் பணத்தை இழந்தவரிடம் நீதிமன்றம் மூலமாக அவை ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் இல்லை என்றால் கொள்ளையனை பிடித்திருக்க முடியாது. முகத்தில் இருக்கும் 2 கண்களிடம் தப்பினாலும் நகரில் முக்கிற்கு முக்கு வைக்கப்பட்டிருக்கும் 3வது கண்களான சிசிடிவி கேமராக்கள் கொள்ளையர்களை காட்டிக் கொடுக்கும் ஸ்பையாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.